हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल। सो इनका वीडियो इंप स्क्रीन पाक्र मारे सूपरान और लिरिक्स वाट्सअप स्टेटस वीडियो एपी नाम काइंड मास्टर एडिटर एप्लीकेशन यूज़ पड़ी एडिट पड़े सोना इनका वीडियो पाकपो वीडियो स्किपा फुला पांग इंब काइंड मास्टर एडिटर एप्लीकेशन ओपन पड़ी के ओपन पड़द्रम फर्स्ट रेड कलर क्रिएट न्यू बटने क्लिक पड़को इम्क रेसो सेलेक्ट पड़ा प्लीस ओपन आगे फुल स्क्रीन एडिट पड़पो सोल 9:16 रेसो सेलेक्ट पड़े कीड़े क्रिएट बटने क्लिक பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட கேலரி ஓபன் ஆகும் இதில இருந்து நீங்க என்ன இமேஜை பயன்படுத்தி ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணப் போறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஓபன் பண்ணிட்டேன் இப்போ இந்த இமேஜை நீங்க எவ்வளவு செகண்ட்ஸ்க்கு ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணப் போறீங்களோ அவ்வளவு செகண்ட்ஸ்க்கு லெந்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட இந்த இமேஜை அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் இந்த இமேஜுக்கு ஒரு மூவ்மென்ட் எஃபெக்ட் கொடுக்க போறோம் சோ அதுக்காக இந்த இமேஜோட ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி வந்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த இமேஜை ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணி மேலே ஷோ ஆக கூடிய பான் அண்ட் ஜூம் அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி கொஞ்சமா இமேஜை ஜூம் பண்ணி இந்த இமேஜோட லெஃப்ட் சைடு கார்னர் இந்த மாதிரி பார்டரை டச் ஆகற மாதிரி செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இமேஜோட லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஈக்குவல் ஆப்ஷனை இந்த மாதிரி ஜஸ்ட் கிளிக் பண்ணி அகைன் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய எண்டிங் பொசிஷனை இந்த மாதிரி செட் பண்ணி இமேஜை கொஞ்சமா இந்த மாதிரி ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணி ரைட் சைடோட கார்னர் இந்த மாதிரி பார்டர்ல டச் ஆகற மாதிரி செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிட்டு மேலே இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் பேக் வந்துக்கோங்க இப்போ இந்த இமேஜை பாத்தீங்க அப்படினா இதுக்கு ஒரு மூவ்மென்ட் எஃபெக்ட் வந்து கிடைச்சிருக்கும் இந்த ட்ராக் இந்த மாதிரி மூவ் பண்ணி பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்டஸ்க்கு ஒரு ஒயிட் கலர் ஷேடோ இமேஜ் ஆட் பண்ணப் போறோம் சோ அதனால லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியாவை ஓபன் பண்ணிக்கோங்க இந்த ஷேடோ இமேஜ் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் சோ அத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ இந்த ஷேடோ இமேஜை உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கேத்த மாதிரி ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இமேஜோட கார்னர் சைடுல இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க இப்போ இந்த ஷேடோ இமேஜை பேக்ரவுண்ட் வீடியோவோட லெந்த்க்கு ஈக்குவலா இந்த மாதிரி ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஷேடோ இமேஜ்க்கு மேல நம்ம ஒரு லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணப் போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்டஸ் வீடியோவுக்கான ஒரு டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணப் போறோம் சோ அதுக்காக லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஓபன் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ஹாட் டெம்ப்ளேட் வீடியோ டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க்கும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் சோ அத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் சோ ஜஸ்ட் இந்த டெம்ப்ளேட் வீடியோவை எந்த ஃபோல்டர்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ இந்த மாதிரி சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எடிட்டிங் பிளேஸ்ல வந்து ஆட் ஆயிடும் சோ இப்ப ரைட் சைடு வரக்கூடிய ஆப்ஷன் இந்த மாதிரி மேல ஸ்க்ரோல் பண்ணி அதுல வரக்கூடிய ஸ்பிட் ஸ்கிரீன் அப்படிங்கற இந்த ஆப்ஷனை ஓபன் பண்ணிக்கோங்க இது வந்து ஆஃப்ல இருக்கும் ரைட் சைடு கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டு மேல இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் பேக் வந்துக்கோங்க பேக் வந்துட்டு அகைன் கொஞ்சமா மேல ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ப்ளெண்டிங் அப்படின ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் இத கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்க அப்படினா அதுல ஸ்கிரீன் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும் அத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோ நம்ம ஸ்டேட்டஸ் வீடியோல பெர்ஃபெக்ட்டா ஆட் ஆயிடும் நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்டஸ்க்கு நம்ம ஒரு லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணப் போறோம் கண்டிப்பா இது ஒயிட் ஸ்கிரீன் லிரிக்ஸ் வீடியோ தான் ஆட் பண்ணனும் இந்த ஒயிட் ஸ்கிரீன் லிரிக்ஸ் வீடியோ கிடைக்கல அப்படினா நீங்க Black screenல கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் இத எப்படி ஒயிட் ஸ்கிரீனுக்கு கன்வெர்ட் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம் இப்போ அந்த Black screen லிரிக்ஸ நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடுல வந்து ஆட் ஆயிடும் இப்போ உங்களுக்கு ரைட் சைடு வர ஆப்ஷனை மேல ஸ்க்ரோல் பண்ணுங்க இதல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஃபில்டர் அப்படின ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும் இந்த ஃபில்டரை ஓபன் பண்ணிக்கிட்டு இதல வரக்கூடிய பேசிக்கை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க இதல உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து ஷோ ஆகும் இதல B06 அப்படிங்கற இந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ட வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்க அப்படினா இந்த ஒரு Black screen டெம்ப்ளேட் வீடியோ நமக்கு ஒயிட் ஸ்கிரீனுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம மேல இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு இந்த லிரிக்ஸ் வீடியோவை ஸ்டேட்டஸ்ல எந்த இடத்துல செட் பண்ணப் போறீங்களோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து மூவ் பண்ணிக்கோங்க இப்போனா இந்த ஸ்டேட்டஸ் வீடியோல பாட்டம் சைடுல தான் செட் பண்ணப் போறேன் சோ அதனால இந்த லிரிக்ஸ் வீடியோவை இந்த மாதிரி ஸ்டேட்டஸோட பாட்டம் சைடுல கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு நம்ம ஒரு ப்ளெண்டிங் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணனும் அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ரைட் சைடு ஆப்ஷனை ஸ்க்ரோல் பண்ணி அதுல வரக்கூடிய ப்ளெண்டிங் ஓபன் பண்ணிக்கோங்க இதுல உள்ள மல்டிப்ளை அப்படிங்கற இந்த எஃபெக்ட்ட வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கலாம் இப்போ பாத்தீங்க அப்படினா இந்த லிரிக்ஸ் வீடியோ நம்ம ஸ்டேட்டஸ்ல பெர்ஃபெக்ட்டா ஆட் ஆயிடுச்சு இப்போ இதல நமக்கு சாங் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வரும் இப்போ இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாத்தீங்க அப்படினா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வர்க் ஆகுது ஃபைனலா இந்த இமேஜ்ல நம்ம ஒரு விக்னெட் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் சோ அதுக்காக இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்க இமேஜை கிளிக் பண்ணீங்க அப்படினா ரைட் சைடு வர ஆப்ஷன்ல ஃபைனலா உங்களுக்கு விக்னெட் அப்படின ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும் இத ஆன் பண்ணீங்க அப்படினா இமேஜ்க்கு ஒரு ஹைலைட் லுக் வந்து கிடைக்கும் சோ இதையும் வந்து மறக்காம ட்ரை பண்ணிக்கோங்க இது எல்லாமே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேட்டஸ் வீடியோவை நம்ம கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம் சோ கேலரிக்கு சேவ் பண்றதுக்காக நீங்க பேக் வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் சிம்பலை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா வீடியோவோட குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ப்ளேஸ் வரும் சோ இதல வீடியோக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழ இருக்கிற சேவ் அஸ் வீடியோ அப்படிங்கறத செலக்ட் பண்ணீங்க அப்படினா இந்த வீடியோ நம்ம
நம்ம கேலரியில சேவ் ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்துல வர பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Keep supporting. Bye.